ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே நல்ல கமெண்ட்ஸ் வருது, ரொம்பவே சந்தோஷம். என்னோடய வீடியோஸ் பார்த்து சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கான பதிலை தான் நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை தனியாக செய்ய முடியுமா, யாரோட ஹெல்ப்பாச்சு தேவைப்படுமா அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சிஸ்டர் கொஷின் பண்ணியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், நானும் இதே நிலையில்தான் இருக்கிறேன். என் அம்மா இறந்து விட்டார். நான் ஒரே பெண், கூட பிறந்தவர் யாரும் இல்லை. அப்பாவுக்கும் கூட பிறந்தவர் யாரும் இல்லை. நான் வேலைக்கு போய் தான் கடனும் கட்டணும், வீட்டுக்கு செலவும் பார்க்கணும். பணமும் இல்லாமல், பார்க்க யாரும் இல்லாமல், மனம் மருந்தி என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். சென்னை எழும்பூர் ஆஸ்பத்திரி விஷயம் பற்றி தெரிந்து பார்க்க யாரும் இல்லாமல் தனியாக தவிக்கிறேன். என்னோட கணவர் வெளியூர் சென்று வேலை பார்த்து வருகிறார். ஏதாவது யோசனை சொல்லுங்கள். இந்த கமாண்டை படித்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் மட்டும் இந்த சுச்சுவேஷனில் இல்லை, கூட பிறந்தவங்க இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் அவங்க யோசிப்பாங்களா ஒழியே, ஒரு வேளை இந்த மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறதும் கிடையாது. அதே மாதிரி முயற்சி செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றியும் ஏன் இவங்க இப்படியே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஸோ உங்கள் கூட பிறந்து இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கான சொல்யூஷனை நம்ம தான் தேடிக்கணும். குழந்தையின்மை சிகிச்சைக்காக போகிறவங்களில் ஒரு 98% யார் பேஷண்ட்டோ அவங்க மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அவங்க கூட எல்லா நேரமும் அம்மாவோ தங்கச்சியோ சொந்த பந்தங்களோ இல்லை மாமியாரோ கண்டிப்பாக வரமாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி குழந்தையின்மை சிகிச்சையில் கண்டிப்பாக நம்ம தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் டைமில் ஆள் தேவைப்படும்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த குழந்தையின்மை சிகிச்சைன்றது பல மாதிரி மெத்தடில் செய்கிறாங்க. மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு 1 இயருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகல. செகண்ட் இயரில் போகும்போது பிசியோடு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான மெடிசன்ஸ் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் அதிலே போயிடுச்சு. ஐயோன்றது இவ்வளோ நாள் ட்ரை பண்ணோம், இதில் கிடைக்கல. அதே மாதிரி டாக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து ஒன்றா இருந்தால் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டை சொல்லுவாங்க. அந்த நாட்களில் ஒன்றா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னோடய லைஃப்பில் நடந்தனால நான் அடுத்த ஸ்டெப்பு போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணி தான் ஐயுஐன்னு ஒரு மெத்தடுக்கு நான் போனேன். இப்போ நீங்களும் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களோட கணவர் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. இப்படி வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐயுஐன்ற மெத்தடு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சிஸ்டர், உங்கள் சைடில் ஏதாவது உங்களுக்கு பிசியோட வெயிட் அதிகமாக இருக்கா, தைராய்டு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கருக்குழாயில் அடைப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கிளியர் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சைடில் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறனால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஏன்னா அவங்க சொல்கிற டைமுக்கு போகணும், அதுமாரி ரிப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அவங்க வர சொல்லும் போதெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஈவினிங்கில் கூட போய் பார்த்துக்கலாம். உங்களோட ஒர்க் இல்லை டைமிங் என்னென்னு பார்த்துக்கிட்டு பர்மிஷன் போட்டு ஒரு டைமில் போகலாம். நான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்கூலில் வேலை பார்க்கும் போது தான் எடுத்துக்கிட்டேன். என்னாலையும் லீவ் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு 3:30, 4:00 ஸ்கூல் விட்டுருவாங்க. அந்த 4 மணிக்கு அப்புறம்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், என்னால் மார்னிங் டைமில் ஸ்கேனுக்கு வர முடியாதுன்னா அப்போ ஈவினிங் அப்பாயின்மெண்ட் தருவாங்க. ஸோ ஈவினிங்கில் போய் ஸ்கேன் எடுக்கிறது, மெடிசன் சாப்பிட்றது, அந்த மாதிரி ரொட்டீனாக என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வேலைக்கு போகிறவங்க பெட்டர் ஆப்ஷன் ப்ரைவேட்டில் போயிட்டு உங்கள் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாருங்கள். உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே பிரச்சனை இல்லைன்னா, ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட இல்லை, வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, இல்லை சொன்ன டைமில் வந்து எங்களால் ஒன்றா இருக்க முடியல, நார்மலாக வந்து எங்களுக்குள்ள அதிகமாக பிரச்சனை வருது, நம்ம ஷெடியூல் பண்ண மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரிலாம் இருக்க முடியலன்னா ஐயோன்றது பெஸ்ட்டு மெத்தட்.
ஐயுவையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேச்சுரல் மெத்தடு தான். ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக விந்தணுக்கில் உள்ளே செலுத்தி கரு உருவாக்குவாங்க, அவ்வளோதான். இது செஞ்சவங்களுக்கும் இது நல்லா தெரியும். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் தேவைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐயுஐ மெத்தட் வரைக்குமே யாருமே தேவையில்லை.